யாரு யாருக்கும் பிரம்ம கடவுளுக்கும் பிரம்மதேவனுக்கும். ஐயோ, நம் பதியான மன்னவர் பலியடைந்து விட்டுக்கிறாங்க, வந்து விட்டாரு. ஆனா அப்படி என்றது வந்தது பிரம்மதேவன் தெரியாமல் நரியான பதியான மன்னவன் நான் என்று தெரிந்து ஆசனத்திலே அமர செய்து பாதத்திலே மனதன் ஜலம் வைத்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருந்தால் பார்வதி. பார்வதி ஓடி வந்தான். படி அழுந்த பரமநாதன் திரும்பி கைலாயம் திரும்பினான். கோலத்தோடு நேராக சென்றான். கோலத்தோடு நேராக சென்று, பிரம்மா பிரம்மா, எனக்கு ஐந்து சிரம். ஆமா, உனக்கு ஐந்து சிரம் இருப்பதனால, ஐந்து சிரம் இருப்பதனாலதான் யார் பரமநாதன் தெரியாமல் உமா பார்வதி தடுமாறி உன் பாதத்தில் விழுந்தார். அதனால் இனியிலிருந்து உன் பாதம், உன்னுடைய சிரம், உன்னுடைய சிரம், ஒரு சிரத்தை நான் கிள்ளிவிடுகிறேன், ஒரு சிரத்தை கிள்ளிவிடுகிறேன். அப்படி என்று அவருடைய ஐந்து தலையில ஒரு தலையை பிடிச்சு கிள்ளனர், ஒரு தலையை பிடிச்சு கிள்ளிட்டார். அதை கிள்ளிக்கலே இருந்தாரு. பிரம்மதபாலமாகப்பட்டது பரமநாதன் கரத்தை விட்டு கீழே விழாமல், கீழே விழாமல் அதை பிடித்துக் கொண்டது, பிடித்துக் கொண்டது. அதான் பரமநாதன். மூன்று உலகங்களும் பிச்சை எடுக்க பிரம்மகபாலத்திற்கு உதிரகபாலம் சாதித்தார். உதிரகபாலம் இந்த கபாலமாகப்பட்டது எப்பொழுது நிரம்புகின்றதோ, நிரம்புகின்றதோ அப்பொழுதுதான் இந்த கபாலம் உன் கரத்தை விட்டு கீழே இறங்கும், கீழே இறங்கும். அப்படி என்று ஆண்டவன் இந்த வார்த்தையை கேட்ட பரமநாதன் திரு லோகங்களும் சென்று சென்று பிச்சை எடுத்தார். பிச்சை எடுத்தார், பிச்சை எடுத்தார். யாரு பிச்சை போட்டோம், யாரு பிச்சை போட்டோம், அந்த கபாலமாகப்பட்டது. நேராக பார்த்தான். பார்த்து சுவாமி நாராயணா, எம்பெருமானே, எம்பெருமானே, இந்த விதியை நான் என்ன செய்வது? ஆமா, விதியின் கொடுமையினாலே பிரம்மகபாலயன் கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றது, என்ன செய்வது? அப்படி என்று சொன்னாலே அவன் ஒரு பிரம்மதேவன், அவன் ஒரு பிரம்மதேவன். பிரம்மதேவனுக்கு டேரு மாறாக படைக்கும் தொழிலை சிறமேற்கொண்டானே, சிறமேற்கொண்டான். அவனுக்கு பெயர் தக்க பிரம்மன், தக்க பிரம்மன், தக்க பிரம்மன். ஏன் அவனுக்கு பேரு? ஏன் தேருமாறாக படைக்கும் தொழிலை சிறமேற்கொண்டவன்? தேருமாறா, தேருமாறாக என்றால் என்ன? பிரம்மதேவன் குதிரையை படைப்பார், இந்த தக்க பிரம்மன் படைப்பார். பிரம்மதேவனுக்கு தக்க பிரம்மன் டேருமாறாக படைக்க சிறுமை கொண்டானே, அவன் இரண்டாவது பிரம்மா, இரண்டாவது பிரம்மா. காசிவனுக்கு பிள்ளையாக பிறந்தவன், காசிவனுக்கு பிள்ளையாக பிறந்தவன் தோட்ட பிரம்மன், தோட்ட பிரம்மன். காசிவனுக்கு எத்தனை பிள்ளை பிறந்தது? எத்தனை பிள்ளை? அதோ பாத்திரையா, உலகத்திலே சிவனான தோன்றி சிவன் மூலியமா விஷ்ணு படைத்து, விஷ்ணு மூலியமா பிரம்மா படைத்தான். பிரம்மாவின் வலது காலிலே தக்கவன் தோன்றினான், இடது கால வருவில் வேதவில் பிறந்தால் தக்கனும் தலனியை சேர்ந்து சேர்ந்து 1101 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். 1101 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அதிலே சிறந்தோங்கியவன், அதிலே சிறந்தோங்கியவன் அதோ பாத்திரையா. அவுணர் கூட்டத்திற்கெல்லாம் தலைவனாரு கமடியான என்னுடைய நாடு அதோ பாத்திரியா. மலைகள் சூழ்ந்த நாடு, மலைகள் சூழ்ந்த நாடு. வேதகிரிராட்சதனும் பூதகிரி ராட்சதனும் புறப்பட்டவர்கள் என்றால் அஷ்டத்துக்கு பாலகர்கள், அஷ்டத்துக்கு பாலகர்கள். அபாலமான காலம் மூடி ஓடுவாங்க, காத வழியா, கால வழி, காத வழி ஓடுவாங்க, காத மூடிடா, காத வழி ஓடுவார்கள், காத வழி ஓடுவார்கள். அது யார்? யார் இந்த உலகத்திலே? ஆமா,
I'm going to go to the hospital.